हलो फ्रेंड्स वेलकम टू रैबिट फेयर चैनल नाम इतना वीडियो सेवन्थ सोशल साइंस न्यू बुक थर्ड टर्म कुडुमियल पगुदिल सेकंड यूनिट वंदु पाक्कपोरोम यूनिटोड पेर संदै मत्तुम नुगर्वोर पाधुगाप्पु इंट्रोडक्शन एन्ना कुडुत्तिरुक्कांगा अप्पडिना इप्पो नम्म पाक्करोम एंग पार्त्तालुमे कडैगल इरुक्कु एल्ला विधमान पोरुट्कळुमे एंग इरुक्कुना एल्ला इडंगळुमे नमक्कु वंदु किडैक्कुदु अप्पडिन्रदु नमक्के तेरियुम इंद माधिरि कडैगल वंदु एरालमा इरुक्कक्कूडिय पक्षत्तुल नुगर्वोरुक्कु एप्पडि इरुक्कु अप्पडिना नेरिसला वंदु चेल्लक्कूडिय इडमा तान् एदु इरुक्कु अप्पडिना अंद कडैगल वंदु इरुक्कु कडैनाले நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அப்படியே மக்கள் அலைவு மோதுற மாதிரி அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி ஏன் அப்படின்னா அங்கே வந்து எல்லா திங்ஸும் இருக்குது அப்போ எல்லாருமே அது வந்து ஒரு கூடக்கூடிய ஒரு இடமா வந்து சந்தை வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான மளிகை சாமான் அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு மின்னணு பொருட்கள் எதாக இருந்தாலுமே நம்ம எங்கே போய் வாங்குறோம் அப்படின்னா சந்தையில் தான் நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ கடைகளுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு விதமான பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து விற்கிறது, இந்த மாதிரி சேவைகளை வந்து நிறையாவே செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பழங்கால முறைப்படி சந்தை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாங்குறவங்க, இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா நான் வாங்கக்கூடிய நபர், அந்த பொருளை வச்சுருக்கக்கூடிய நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து விற்பாங்க. இந்த மாதிரி வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அவங்களோட பொருட்கள் அதே மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய அந்த சேவைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தான் சந்தை வந்து இருந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா விற்கக்கூடியவர்கிட்ட பொருள் இருக்குது, எனக்கு வந்து அந்த பொருள் தேவை, நான் வந்து வாங்கக்கூடிய நபர், நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கி விற்றுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கூடிய ஒரு இடத்தை தான் சந்தை அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பொருளாதார ரீதியாக சந்தைனா என்ன அப்படின்னா சந்தை அப்படின்றது ஒரு இடம் சார்ந்தது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம சந்தை அப்படின்றது பொருட்களை வாங்குறது விற்கிறது இந்த ஒரு இடத்த தான் சந்தைன்னு சொல்கிறோம். இதே இது பொருளாதார அடிப்படையில் சந்தை அப்படின்றத நம்ம இப்படி சொல்ல முடியாது, இடத்தை பொறுத்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாருமே சந்தையை வந்து வாங்குறவங்க அதே மாதிரி விற்கக்கூடியவங்க இதாக இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா வருவதாக தான் விவரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்கக்கூடிய நபரும் விற்கக்கூடிய நபர்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒன்றா வரபதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் சந்தை அப்படின்றத பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் விற்பனையாளர்கள் விற்கக்கூடியவங்க வாங்கக்கூடியவங்க இவங்க வந்து பொருட்களை விற்கிறதுக்கோ அல்லது வாங்குறதுக்கோ, இப்போ நேரடியாகவே நான் போய் பொருளை வாங்குறது அல்லது வந்து இன்டைரக்டாக வேறு ஒரு வழி மூலமாக நான் வந்து பொருளை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு தொடர்புக்கு வர்றதையுமே சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு புத்தக சந்தை இருக்குது, இதில் எல்லா விற்பனையாளர்களும் இருப்பாங்க, அதே மாதிரி நுகர்வோர்களுமே நம்ம போய் புத்தகத்தை வந்து வாங்குவோம். விற்பனையாளர்கள் அப்படின்றப்ப விற்கக்கூடிய நபர்கள், நுகர்வோர் அப்படின்றது வாங்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பொருள் இருக்குது, சேவை செய்கிறோம், அதே மாதிரி தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ரெண்டு அமைப்பாக இருக்கலாம் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அமைப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. பொருட்களை பரிமாறிக்கிறது அது வந்து ரெண்டு அமைப்பாக இருக்கலாம், ரெண்டுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது, அதே மாதிரி சேவைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடியது தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு ரெண்டுக்கு மேற்பட்டது ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே தான் சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அமைப்புகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று விற்பாங்க இல்லாட்டி வாங்குவாங்க. இந்த ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அந்த அமைப்புகள் ஒன்று வாங்குறாங்க அல்லது விற்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடமாக தான் எது செயல்படுது அப்படின்னா சந்தை வந்து செயல்படுது. நெக்ஸ்ட்டு பண பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ இந்த ஒரு நிகழ்வில் யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கள தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாங்குறவங்க விற்கிறவங்க அப்படின்றத சொல்கிறோம். அதாவது பண பரிவர்த்தனையில் ஒரு பொருளை விற்கக்கூடியவங்கள விற்பனையாளர்னும் வாங்கக்கூடியவங்கள வாங்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு விற்பனையாளர் மற்றும் அந்த வாங்குறவங்க இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பணம் தான் பரிமாற்றம் நடக்குது. எனக்கு பொருள் தேவை அப்படின்றப்ப நான் பணத்தை கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து வாங்குறேன், எனக்கும் அவருக்கும் இடையில வந்து என்ன வந்து ஒரு பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா பண பரிமாற்றம் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சந்தை போட்டி தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் விற்பவர் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சந்தை அப்படின்றது ஒரே ஒரு கடை இருந்துச்சுன்னா போட்டி வந்து இருக்காது. இப்போ சந்தையில் ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்னா ஒரே கடை மாதிரி ஒரு ரெண்டு கடை இருந்தால் தான் போட்டியாக இருக்கும், அந்த ரெண்டு கடையில் எந்த கடை பெஸ்ட்டுன்னு பார்த்து தான் மக்களும் போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி சந்தை போட்டி அப்படின்றது சந்தை போட்டி அப்படி அந்த போட்டி தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குறவங்க இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட விற்கிறவங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சந்தைனா என்னது, பொருளாதார வல்லுநர்கள் எந்த மாதிரி சொல்கிறாங்க, சந்தையில் எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத இன்ட்ரொடக்ஷன் வந்து ஓரலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ சந்தையோட அம்சங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தில் சந்தை அப்படின்ற சொல் எதை வந்து குறிக்குது அப்படின்னா இப்போ பொருட்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கடை
அது துணி கடையாக இருக்கலாம், அல்லது பாத்திர கடையாக இருக்கலாம், அல்லது மளிகை கடையாக இருக்கலாம், என்ன கடையோ அந்த அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அந்த கடையில் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த பொருட்களோட தொகுப்புகள் எல்லாமே அந்த கடையில் வந்து இருக்கும். இதை தான் வந்து பொருளாதாரத்தில் சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அரிசி சந்தை அரிசியாக இருக்கும். இதே மாதிரி துணிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு சந்தை, மின்னணு பொருட்களுக்காக இருக்கக்கூடிய சந்தை, இது எல்லாமே நம்ம வந்து சந்தை அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதா இல்லை. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பழங்காலத்தில் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம வந்து சந்தைன்னு சொன்னோம். வாங்கக்கூடிய இடம் வைக்கக்கூடிய இடத்த தான் சந்தைன்னு சொன்னோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவியியல் சார்ந்த ஒரு இடம், ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒன்றா வந்து சந்தை அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு, சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாக இருக்கலாம், அல்லது வந்து நம்மளோட தேவைகளை நமக்கு தேவைகளை வந்து அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகை யோ அல்லது வந்து நம்ம தேவைகளை நமக்கு அளிக்கக்கூடிய வகையிலேயோ இருக்கக்கூடிய சக்திகளை கொண்டதாக தான் சந்தை வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு, சந்தையை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா வாங்குறவங்க ஒரு குழுவாக இருக்கணும், அதே மாதிரி விற்பவர்கள் இந்த மாதிரி வந்து குழுக்களாக வந்து இருந்தால் தான் சந்தையை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்குறேன் விற்கிறோம் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு வணிக உறவு அப்படின்றத சொல்கிறாங்க. வியாபார உறவு அல்லது வணிக உறவு, வாங்குறோம் விற்கிறோம் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து வணிக உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்றப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை இப்போ வாங்கணும் அப்படின்றப்ப நம்ம எந்த மாதிரி பேரம் பேசி வாங்கணும், அல்லது விற்கக்கூடியவங்க எந்த மாதிரி அதை பேரம் பேசி விற்கணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே வந்து அறிவு பெற்றவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, நம்மளோட தேவைகளுக்கான தயாரிப்புகள், அதே மாதிரி நம்ம ஆசைப்படுறது நமக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் வந்து தேர்வு செய்யப்படுறது, அதே மாதிரி நம்ம விரும்பக்கூடியதை தேர்வு செய்கிறது, நமக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நமக்கு தேவை, இதை பற்றியெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதை வாங்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை, அது நமக்கு தேவை அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சந்தைகளின் வகைப்பாடு, சந்தைகளோட வகைப்பாடு என்னென்ன சந்தை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருட்கள் சந்தை, மூலதன சந்தை, வாங்குவோர் சந்தை, விற்பனையாளர்கள் சந்தை, சரியான சந்தை, நிறைவற்ற சந்தை, சில்லறை சந்தை, மொத்த விற்பனை சந்தை, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை, உள்ளூர் சந்தை, பிராந்திய சந்தை, தேசிய சந்தை, சர்வதேச சந்தைன்னு சொல்லி சந்தைகளே இத்தனை வகைகளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இப்போ இந்த சந்தைகள் அப்படின்றத ரெண்டு வகைகளாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து தயாரிப்பு சந்தை, இன்னொன்று வந்து காரணி சந்தை. காரணி சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா நிலம், மூலதனம், உழைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளை நம்ம வாங்கிறது, அதே மாதிரி நம்ம வந்து விற்கிறது, இந்த செயல்களை செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான் சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது காரணி சந்தை அப்படின்றது நிலம், மூலதனம், உழைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளை வாங்குறதுக்கும் விற்பனை செய்வதற்குமான ஒரு சந்தையை குறிக்கக்கூடிய இடமா தான் இந்த காரணி சந்தையை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சந்தைகளோட மற்ற வகைகளை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சந்தையாக சொல்கிறாங்க. உள்ளூர் சந்தை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்ளூர் சந்தைனா என்னது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு வகையான சந்தைகள் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து தயாரிப்பு சந்தை, இன்னொன்று வந்து காரணி சந்தை. தயாரிப்பு சந்தை அப்படின்றது நம்ம தயாரித்து அதை வந்து ஒரு சந்தையில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடியதான் தயாரிப்பு சந்தை. இந்த காரணி சந்தை அப்படின்றதான் என்ன அப்படின்னா உற்பத்தி நம்ம உற்பத்தி செய்கிறாங்களா அந்த காரணிகளை எல்லாத்தையும் நம்ம வாங்குறதுக்கும் விற்பனை செய்வதற்குமான இருக்கக்கூடிய அந்த ஒன்றை குறிக்கக்கூடியது தான் காரணி சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளூர் சந்தைகள். உள்ளூர் சந்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உள்ளூரில் ஒரு ஊரில் நம்ம உள்ளூருக்குள்ளேயே வந்து நம்ம வாங்குறவங்க விற்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னா அதை தான் உள்ளூர் சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அதே மாதிரி அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வச்சு அதை வேஸ்ட் ஆக்காமல் அதே மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா அன்னன்ன தேவைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கால தேவைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடியவங்க அல்லது நம்ம விற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தையை தான் உள்ளூர் சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இவங்க உள்ளூர் சந்தையில் எந்த மாதிரி பொருட்களெல்லாம் விற்பாங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி சீக்கிரமாக வீணாகக்கூடிய பொருட்கள், அழுகக்கூடிய பொருட்களை வந்து விற்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அப்பப்போயே வந்து காலியாயிரும், அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விற்கிறாங்க. இப்போ இந்த பொருட்களுக்காக நம்ம வந்து வேறு ஊருக்கு போய் வாங்கணும் அப்படின்றப்ப நமக்கு வந்து போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பொருளை வாங்குறதுக்கு இங்கேருந்து அங்கே போகணுமா, நம்ம உள்ளேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வருவோம். இதனால போக்குவரத்து செலவு அப்படின்றது உயர்வாக இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம
உள்ளூர்லேயே வாங்குறப்போ குறைக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் உள்ளூர் சந்தை. ரெண்டாவது பிராந்திய சந்தைகள். பிராந்திய சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா, உள்ளூர் சந்தைகளை விட கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரந்த அளவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன மாநிலங்கள் எல்லாமே இணைஞ்சிருக்கும். இதை தான் பிராந்திய சந்தைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய சந்தைகள். தேசிய சந்தைகள் அப்படின்றது ஒரு தேச அளவில் ஒரு நாட்டுக்கு மட்டும் தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறது, நமக்கு நாட்டுக்கு மட்டும் தேவையாக இருக்கக்கூடிய நம்ம எல்லைகளை தாண்டாமல் உள்ளுக்குள்ளேயே அந்த பொருட்களோட வர்த்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து தேசிய சந்தைகள்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நாட்டோட அரசாங்கம் அல்லது ஒரு நாட்டோட அரசாங்கம் வந்து இந்த எல்லைக்கு வெளியே வந்து அனுமதி தராது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சர்வதேச சந்தை. சர்வதேச சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் அதே மாதிரி சர்வதேச அளவில் ஏதாவது ஒன்று தயாரிக்கிறாங்க அல்லது சர்வதேச அளவில் நம்ம ஏதாவது ஒரு வர்த்தகம் செய்யணும் அப்படின்றப்ப இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒரு வர்த்தகத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வதேச சந்தை. சர்வதேச அளவில் சந்தை இருந்துச்சு அப்படின்னா சர்வதேச சந்தை, தேசிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா அது தேசிய சந்தை. பிராந்திய சந்தை அப்படின்றப்ப சின்ன சின்ன மாநிலங்கள் இணைந்து இருக்கக்கூடியது பிராந்திய சந்தை. உள்ளூர் சந்தை அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய சந்தைகளை உள்ளூர் சந்தை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன டைப் அப்படின்னா, புவியியல் இருப்பிடத்தோட அடிப்படையில் சந்தைகளை நாலு வகையாக பிரிச்சிருந்தாங்க. இருப்பிடத்தோட அடிப்படையில் நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க. ரெண்டாவது நேரத்தோட அடிப்படையில் சந்தையை வந்து மூணு வகையாக பிரிக்கிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மிக குறுகிய கால சந்தை, ரெண்டாவது குறுகிய கால சந்தை, மூன்றாவது நீண்ட கால சந்தை. ஃபஸ்ட்டு ஒன்று மிக குறுகிய கால சந்தை. மிக குறுகிய கால சந்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பொருட்களோட அழிப்பு நிலை அதே மாதிரி அந்த பொருளை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா சீக்கிரம் வந்து மாற்ற முடியாது. இப்போ வந்து பூ, காய்கறி, பழம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பொருட்களோட விலையை பொறுத்து தான் அந்த பொருள் வந்து இருக்கும். இப்போ இந்த பூ விலை இவ்வளவு அப்படின்னா அந்த விலையை பொறுத்து தான் அந்த பொருள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட தேவையை பொறுத்து இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம தேவையை பொறுத்து தான் அந்த விலை வந்து இருக்குது. அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு முகூர்த்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூக்களோட விலை வந்து ரொம்ப கூடையா இருக்கும். இப்போ நமக்கு முகூர்த்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பூ தேவை. அப்போ அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு நமக்கு பூ தேவை அப்படின்றது ஒரு நமக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பூ வேணும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து இருப்போம். அன்னைக்கு அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா விலையை கூட்டி விற்கிறது. இந்த மாதிரி நம்மளோட தேவையை பொறுத்து தான் அந்த பொருட்களோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறுகிய கால சந்தை. குறுகிய கால சந்தை அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல முன்னாடி மிக குறுகிய கால சந்தை. இந்த மிக குறுகிய காலம் ரொம்ப 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 கம்மியான காலம், இதை விட இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த டைம் இருக்கக்கூடிய சந்தையை தான் குறுகிய கால சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வந்து கூடுதலாக இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அழிப்பை வந்து நம்மளே வந்து மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீண்ட கால சந்தை. நீண்ட கால சந்தையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம உற்பத்தியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கணக்கிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வியாபாரத்தை வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். நம்ம இப்போ உற்பத்தி செய்கிறேன், என்னோடய உற்பத்தி இவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் கணக்கு போடுறேன் அப்படின்னா என்னோடய வியாபாரத்தை நான் வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இத்தகைய சந்தை தான் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்க முடியாதது நீண்ட கால சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சந்தையில் சமநிலை விலையை சரியான சமயத்தில் நம்ம தீர்மானிச்சுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நான் உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னா தேங்காய் வந்து என்கிட்ட குடோனில் நிறையா இருக்குது. என்றைக்கு வந்து தேங்காயோட விலை அதிகமாக இருக்கோ அந்த அந்த அழுகி போகிற நிலைமை அல்லது கெட்டு போகிற நிலைமைக்கு முன்னாடி அந்த ரேட்டு வந்து கூடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட விலையை வந்து தீர்மானிப்பேன். இந்த ரொம்ப நீண்ட கால பொருட்கள், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த வகையில் வந்து அடங்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தோட அடிப்படையில் சந்தைகளை மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தைகளை பிரிச்சிருக்காங்க. எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று உடனடி சந்தை, ரெண்டாவது வந்து எதிர்கால சந்தை. உடனடி சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் வந்து கடன் வாங்குகிற சோழியே கிடையாது. அதாவது இன்றைக்கி பொருள் வாங்கிக்கிட்டு நாளைக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கடன் முறை. இப்போ நம்ம இன்றைக்கே உடனே நம்ம காசு கொடுத்துட்டோம்னா அது வந்து கடன் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய முறை அப்படின்றது இதில் கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ நம்ம பொருளை வாங்கின உடனேயும் அந்தத்தில் வந்து பணம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துலையே பணம் செலுத்தப்பட்டுச்சு, உடனடியாக செலுத்தப்பட்டுச்சுன்னா அது வந்து உடனடி சந்தை. எதிர்கால சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா கடன் அடிப்படையில் இருக்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, இத்தனை நாளுக்குள்ள வந்து நான் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாக்குறுதி கொடுப்போம். அந்த வாக்குறுதியோட அடிப்படையில் கடன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுதான் எதிர்கால சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறையோட அடிப்படையில் சந்தைகளை பிரிச்சிருக்காங்க. ஒழுங்குமுறையோட அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க, அரசாங்க மேற்பார்வையாளர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே ஒழுங்காக வந்து நடக்கும். அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க மேற்பார்வையாளர்கள் இவங்களோட மேற்பார்வையில் இந்த சந்தை வந்து ஒழுங்காக வந்து நடக்கும். இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா நியாயம் இல்லாமல் இருக்காது, நியாயமாக தான் நடக்கும். இதில் வந்து நியாயமற்ற முறை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒழுங்குமுறை இருக்கும். அதாவது ஒழுங்காக இருக்கும், நியாயமானதாக இருக்கும், நியாயமற்றதாக இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பங்குச்சந்தை. பங்குச்சந்தை ரொம்பவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்குது, மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கட்டுப்பாடற்ற சந்தை. கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்றது எதுவுமே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, கட்டுப்பாடே இல்லாமல் கட்டுப்பாடு அற்று இருக்கக்கூடிய சந்தை தான் கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சந்தையில் வந்து ஒரு கண்காணிப்பு அப்படின்றது கிடையாது, ஒழுங்குமுறைகள் அப்படின்றது கிடையாது. இங்கே வந்து முடிவுகள் வந்து அந்த டைமில் அந்த முடிவுகளை வந்து அதுவே வந்து மேற்கொள்ளக்கூடிய வகையில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல், நியாயம் இல்லாமல், அதே மாதிரி ஒழுங்குமுறை இல்லாமல், கண்காணிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தை தான் கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் டைப் என்ன அப்படின்னா போட்டியோட தன்மையோட அடிப்படையில் எந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து முற்றுரிமை. முற்றுரிமை அப்படின்றது ஒரு சந்தையோட கட்டமைப்பை தான் நமக்கு வந்து சொல்லுது. ஒரு சந்தையோட கட்டமைப்பை நமக்கு சொல்லக்கூடியது தான் முற்றுரிமை அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர், அதே மாதிரி அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர் இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த முழு சந்தையுமே இருக்கும். அந்த முழு சந்தையிலையும் இவங்களோட கட்டுப்பாட்டோட அடிப்படையில் இவங்க வந்து அந்த கட்டுப்பாட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனி விற்பனையாளர் என்ன செய்வாங்க அப்படின்னா நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளையும் ஒப்பந்தம் வந்து செய்வாங்க. அதாவது ஒப்பந்தம் செய்யப்பட்டு இவங்க வந்து அதில் இருப்பாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏகபோக போட்டி. ஏகபோக போட்டி அப்படின்ற சொல்லு யாரால் முத முத வந்து அந்த வார்த்தை வந்து முத முத சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா எட்வர்டு ஹச் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது ஒரு பேராசிரியர் எட்வர்டு ஹச் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால் 1933 இவரால் வந்து ஒரு புக்கில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேம்பர்ஸில் இவரோட ஏகபோக போட்டியின் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புக்கில் தான் இந்த ஏகபோக போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏகபோக போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகபோக அல்லது சரியான போட்டி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏகபோகமான நம்ம சொல்கிறோம்ல, அதுவும் சரியான போட்டி, இது ரெண்டையும் மிக்ஸ் ஆன ஒரு வார்த்தை தான் இந்த ஏகபோக போட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா பேர் வாங்குறவங்களாகவும் இருக்கிறோம், அதே மாதிரி தயாரிப்புகளை வந்து வாங்கி அதை விற்கக்கூடிய நபர்களும் இதுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு விற்பனையாளரோட தயாரிப்பும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட தயாரிப்புமே கொஞ்சமாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒவ்வொரு அம்சத்தில் கொஞ்சம் வேறுபட்டு காணப்படக்கூடிய வகையில் இருக்குது. ஒவ்வொரு விற்பனை செய்யக்கூடிய அந்த ஒரு நபரோட தயாரிப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வேறுபடலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாரதும் ஒரே மாதிரி இருக்காம கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒலிகோபோலி. ஒலிகோபோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து ரெண்டு கிரேக்க சொல்களில் இருந்து பெறப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க. ரெண்டு கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்பட்டதான் ஒலிகோபோலி. ஒலிகோய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒலிகோ அப்படின்றதுக்கு சில அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதே மாதிரி பாலி என்றால் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த ஒலிகோ போலி அப்படின்றது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா சந்தையோட வடிவத்தை வந்து மீன் பண்ணுது. ஒலிகோ போலின்னு நம்ம பார்த்தோம், இது வந்து ரெண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் என்னென்ன அர்த்தம் பார்த்தோம், ஒன்றுக்கு வந்து சில, இன்னொன்று வந்து கட்டுப்பாடு அப்படின்றத பார்த்தோம். இது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா சந்தையோட வடிவத்தை வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு காட்டுது. இதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அல்லது வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தயாரிப்புகளை எல்லாத்தையும் விற்பனையாளர்கள்ட்ட வந்து இருந்து அங்கே இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வாங்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அல்லது விற்பனையாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கக்கூடியது தான் இந்த ஒலிகோ போலி அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா போட்டியோட தன்மையோட அடிப்படையில் இந்த சந்தைகளை நமக்கு வந்து பிரிச்சுக்கிறது. கிட்டத்தட்ட சந்தைகளை 5 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கு கிளையும் எத்தனையாக இருக்குது, இடத்தை பொறுத்து எத்தனை வகை, நேரத்தை பொறுத்து, அதேமாதிரி போட்டியோட தன்மையை பொறுத்துன்னு சொல்லி இது ஒவ்வொரு 5 வகையையும் கீழே வந்து சப்டிவிஷனாக நமக்கு வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன். நுகர்வோர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா பொருளை வாங்குறவங்க அல்லது வந்து நம்மளோட சேவையை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட பயனுக்காகவோ
அல்லது அவங்களோட வேலை வாய்ப்புக்காகவோ வாழ்வாதாரம் அவங்களோட வாழக்கூடிய அந்த ஆதாரத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபரை தான் நுகர்வோர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று பொருட்களை வாங்கிறது, அல்லது வந்து அவங்களோட சேவைகளை பெறணும், அந்த சேவை வந்து செய்கிறாங்கன்னா அந்த சேவைகளை வந்து பெறக்கூடியதுக்கு, அல்லது வந்து அவங்களோட தனிப்பட்ட பயன்பாட்டுக்காகவோ அல்லது சுய வேலை வாய்ப்புக்காகவோ அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம நுகர்வோர் அப்படின்றத சொல்கிறோம். நுகர்வோர் அப்படின்றவங்க பணம் செலுத்தியவர்னு சொல்லலாம், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா உடனே நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து பணம் செலுத்திய நபர் இல்லை, நான் வந்து பணம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து தர்றேன் அப்படின்னா அது வந்து கடனோட அடிப்படையில் நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன், நாளைக்கு தர்றேன் அல்லது ஒரு வாரம் கழித்து தரேன், அப்போ நான் வாக்குறுதி பெற்ற நுகர்வோர். இது எது நான் பாதி பணம் கொடுத்துட்டேன் மீதி பணம் கொஞ்ச நாள் கழித்து தர்றேன் அப்படின்னா ஓரளவு பணம் செலுத்தியவர், ஓரளவு வாக்குறுதி பெறுபவர். இந்த லிஸ்ட்டில் வந்து நுகர்வோரையே வந்து மூணு டைப்பாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோரோட ஒப்புதலோடு தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா பயன்பாடு செய்யப்படும். அந்த மாதிரி பயன்பாடு செய்யப்படுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பயன்பாடுகள், அந்த பயனாளிகள் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து அடங்கிடுவாங்க. அந்த நுகர்வோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் இல்லாதவர் யார், ஃபஸ்ட்டு நுகர்வோர்னால் யாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் இல்லாதவர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு நபரையுமே நம்ம நுகர்வோர் இவங்க கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே எதுலையாவது ஒன்றில் நம்ம வந்துடுவோம், பொருளை வந்து வாங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் கூட வந்துடுவோம். அப்போ நுகர்வோர் அப்படின்றவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு பொருளை வந்து வாங்கிறது அல்லது ஏதாவது ஒரு சேவையை வந்து நம்ம இலவசமாக நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு நுகர்வோர் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொருளை வந்து நான் வாங்கினேன்னா நான் ஒரு நுகர்வோர், அல்லது வந்து ஏதாவது ஒரு சேவை இருக்குது அந்த சேவையை வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு நுகர்வோர் அப்படின்றப்ப யாருமே நுகர்வோர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய அதோட நோக்கங்கள் இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்காகவே சேவை செய்வாங்க. அந்த சேவையை அமர்த்துறது, அதே மாதிரி பொருளை வாங்குறது, அந்த சேவைகளை எல்லாத்தையுமே வந்து செய்கிறது, நம்ம ஒரு பொருளை வாங்குறது, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறப்ப எல்லாருமே நுகர்வோர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சேவைகள் அப்படின்றது ஒப்பந்தத்தோட அடிப்படையிலையும் இருக்குது, சேவை அப்படின்றது ஒப்பந்தத்தோட அடிப்படையிலையும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர்த்தக முறை இருக்குது, இதில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்றது என்ன அப்படின்னா நியாயமே இல்லாமல் வர்த்தகத்தை நடைபடுத்தக்கூடிய ஒரு செயலை தான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பொருளை வந்து விற்பனை செய்கிறோம் அல்லது வந்து சேவைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அப்போ நம்ம வியாபாரம் செய்கிறப்ப நம்மளோட அந்த வியாபார நோக்கத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நியாயமற்ற முறையில் அல்லது நியாயமற்ற துறை மூலமாக நம்ம நியாயமற்ற முறையில் மக்களை ஏமாத்துறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக முறை. இப்போ பொருளை வந்து கம்மியான ரேட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஒரு டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வச்சு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து நியாயமே இல்லாத ஒரு வர்த்தக முறை அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து தவறான பிரதிநிதித்துவம் இருக்குது. அதே மாதிரி பொருட்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, தரம் அல்லது தரத்தில் இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு பொருள் வந்து இருக்குது, அந்த பொருள் வந்து தரமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அந்த காசுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பொருள் வந்து தரமாக இருக்கணும், அதோட தரம். அதே மாதிரி தரமே இல்லாமல் இருக்கிறப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து நியாயமற்ற வர்த்தக முறை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உபயோகித்த பொருள், புதுப்பிக்கப்பட்ட பொருட்கள் புதிது போல் விற்கப்படுறது. ஏற்கனவே ரொம்ப பழைய பொருளாக வச்சுட்டு அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா வந்து புதுசு மாதிரி ஆக்கி விற்கிறது, அல்லது அவங்க ஏற்கனவே அவரோட யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து புதுசு மாதிரி ஆக்கி விற்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுமே நியாயமற்ற ஒரு வர்த்தக செயல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அதே மாதிரி நன்மை இல்லாதப்ப, பொருட்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை இல்லை, சேவைகளுக்கு உரிமை இல்லாமல் நம்ம அந்த வேலைகளை செய்கிறப்ப அதுவுமே நியாயமற்றது. நெக்ஸ்ட்டு தயாரிப்புகள் சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம், பொறுப்புறுதி இது எல்லாமே இல்லாத பார்த்தா கேரண்டி வந்து கொடுக்காமல் இருப்பாங்க. நம்ம போய் திரும்ப போய் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்க மாட்டாங்க, அப்போ அதுவுமே வந்து ஒரு நியாயமற்றது. நெக்ஸ்ட்டு தயாரிப்பு சேவையில் விலை தவறாக வந்து குறிக்கப்படுறது, விலையை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுமே ஒரு நியாயமற்றதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேரம் பேசக்கூடிய அந்த விலையில் விற்பனை செய்வதற்கான தவறான விளம்பரம், அதாவது ஆஃபர் தர்றேன் அப்படின்னு சொல்லி தவறான விளம்பரங்கள் கொடுக்குறது, ஆனால் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறது, இது எல்லாமே வந்து நியாயமற்ற வர்த்தக முறை அப்படின்றத சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பரிசுகள், அதே மாதிரி பரிசு போன்றவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான எந்த நோக்கமும் இல்லாமல் அதை வந்து வழங்குறது. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருள் வாங்கினா இது வந்து இலவசம், இது வந்து ஃப்ரீ, இது வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக தரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறப்ப நம்ம ரெண்டு பொருளோட அந்த தனித்தனி ரேட்டை பார்த்தாலுமே நம்ம கொடுத்த காசு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பொருள் வந்து கிஃப்டாக தர்றேன்ற பேரில் ஏமாத்துறது, இதுவுமே வந்து நியாயமற்ற வர்த்தக முறையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை விற்பனை செய்கிறது. அதாவது பாதுகாப்பு தரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்குமே இருக்கும். அந்த பாதுகாப்புன்னு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம விற்பனை செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே வந்து நியாயமற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அதிகமான விலையில் விற்கிறது. அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு பொருளுக்கு ஏற்ற அதிகமான விலை, ஒரு பொருளுக்கு கம்மியான விலைன்னு சொல்லி அந்த மாதிரி விற்கிறது. அதே மாதிரி பதுக்கக்கூடிய வேலைகள், அந்த பொருளை வந்து அழிக்கக்கூடிய வேலைகள், இது எல்லாமே நியாயமற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மோசமாக இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அந்த உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை விற்கிறது, நான் சேவை செய்கிறேன்ற பேரில் சேவையை வழங்குறேன்றது மூலமாக ஏமாத்துறது, இது எல்லாமே நியாயமற்ற வர்த்தக முறையாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது, அல்லது பொருட்களை மாற்ற இயலாது, அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தர மாட்டாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக முறை அப்படின்றத சொல்கிறாங்க. நிறையா கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா விற்பனை செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொருளை வந்து திரும்ப வாங்கிக்க மாட்டோம், பொருளை வந்து மாற்ற மாட்டோம், அதே மாதிரி எப்போ எந்த ஒரு காரணத்தினாலையும் நான் அவங்க பணம் கொடுத்த பணத்தை திரும்ப தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இது எதுவுமே வந்து நியாயமற்றது, இது எல்லாமே வந்து நியாயமற்றது, நியாயமற்ற வர்த்தகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வணிக நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு இது எந்த ஒரு இந்த ஒரு ப்ராசஸுமே இந்த இதில் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து ஏற்றுக்கக்கூடிய வகையில் வந்து இல்லை அப்படின்றத தான் நியாயமற்ற வர்த்தக முறையில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றது எதனா சொல்கிறாங்க அப்படின்னா, நுகர்வோருக்கான உரிமைகள் அதே மாதிரி வர்த்தகத்தில் போட்டி அப்படின்றது நியாயமானதாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு தெரிய வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே துல்லியத்தன்மையோடு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒன்றாக இருக்கக்கூடியதை தான் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நியாயமான முறையில் தான் வணிகம் அப்படின்றது நடக்கணும். இதே இது நியாயமற்ற நடைமுறைகளில் வணிகம் இருக்குது, அதில் வந்து போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா இதுக்காக வந்து நிறையா சட்டங்கள் வந்து இருக்குது. நியாயமே இல்லாமல் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கும் நிறையா சட்டங்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த நியாயமற்ற முறையினால் பாதிக்கப்படக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பாதிப்பு வழங்குறதுக்காகவும் நிறையா சட்டங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் எல்லாமே நுகர்வோரை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்குது. அந்த நுகர்வோருக்கு பாதுகாப்பை வழங்குறதுல தான் ஒரு முக்கிய நோக்கம் கொண்டதாக இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தயாரிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி தயாரிப்புகள் பற்றின நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வெளியிடுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து வணிகங்கள் வந்து இருக்குது, கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய வணிக மையங்கள் வந்து இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பொது சுகாதாரத்தோட பாதுகாப்பு அப்படின்றது உணவு போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி தான் இருக்குது. இப்போ சுகாதார பாதுகாப்பு அப்படின்றப்ப மொதல் வந்து எதை கருத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னா, சாப்பாடு. சாப்பாடு வந்து எல்லாருக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றது நுகர்வோர் அமைப்புகளோட யோசனைகளோட இணைக்கப்பட்டதாக இருக்குது. நுகர்வோர் அமைப்பு இருக்குது, அவங்களோட யோசனைகளோட இணைக்கப்பட்டதாக தான் நுகர்வோரோட பாதுகாப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் சந்தையில் சிறந்த தேர்வுகளை எல்லாருமே எடுக்கணும், நம்ம வந்து தேர்வு செஞ்சு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு புகார் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நுகர்வோருக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த புகார்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்கள் எல்லாமே வந்து சுய ஒழுங்குபடுத்தப்பட்டக்கூடிய சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த வணிக நிறுவனங்களாக தான் இருக்கு. அந்த வகையில தான் இது எல்லாமே அடங்குது அப்படின்றத சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், அதே மாதிரி ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை, அதே மாதிரி இந்தியாவோட மேம்பாட்டு ஆணையம், இது எல்லாமே இதில் வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இது 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது வந்து நுகர்வோரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. இதில் வந்து நுகர்வோருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களோட குறைகள் என்ன அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியதுக்காகவே இந்த ஒரு சட்டம், இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நுகர்வோருக்கு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை 1986 வருஷம் பாராளுமன்றத்தில் டிசம்பர் 24 வந்து இயற்றி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுகர்வோரோட அடிப்படையான உரிமைகள் மொத்தம் 8 இருக்குது. என்னென்ன அப்படின்னா,
அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமைன்னு சொல்லி எட்டு வகையான, எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு பார்த்தோம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா, நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்றத சொல்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சட்டம் மூலமாக நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நியாயமான முறையில், இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நியாயமற்ற முறையில் வர்த்தகம் நடந்துச்சு அப்படின்னா அந்த நடைமுறைகள், அதே மாதிரி இப்போ அவங்க விற்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அல்லது அவங்க வழங்கக்கூடிய சேவைகளை ஏதாவது வந்து குறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரிபார்க்கறதுக்காகவே இந்த நுகர்வோர் சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு வந்து நீதி கிடைக்கணும், நமக்கு வந்து நியாயமான ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நுகர்வோர் மன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள், மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அப்படின்றது நிறையாவே நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நுகர்வோருக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்க வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்றங்களுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மன்றங்கள் வந்து சட்டங்கள் மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு, நமக்கு என்ன குறைகளோ அதை வந்து நிவர்த்தி செய்து அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் நிறையா சபைகள் இருக்குது. நம்ம நாடு ஃபுல்லாகவும் இருக்குது, மாநிலம் ஃபுல்லாகவும் இருக்குது, மாவட்ட அளவுலையும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்றப்ப நுகர்வோர் அமைப்புகள் இருக்குது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, இது எல்லாமே ரொம்ப அதிக அளவில் வந்து செயல்படணும் அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர், தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம், இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நிறுவப்பட்டது. இந்த ஆணையத்தில் 1 ரூபாய், அதாவது 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை வந்து தீர்க்க முயலுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த ஒரு ஆணையத்தால் தீர்க்க முடியுது, தீர்க்க வந்து அவங்க வந்து அந்த செயல்முறைகளை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான் மத்திய நுகர்வோர் நீதிமன்றம். நெக்ஸ்ட்டு இப்போ 1 கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை வந்து மாநில அரசு வந்து தீர்க்குது. 1 கோடி ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னா அது வந்து மத்திய அரசு, 1 கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா அது மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம நாடு அளவில் பார்த்துட்டோம், மாநில அளவில் பார்த்துட்டோம், அடுத்து மாவட்ட அளவில் அப்படின்னு பார்க்குறப்ப மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும். இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர், அதாவது இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை வேற என்ன பெயரால் சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைதீர் ஆணையம்னு சொல்லுவாங்க, குறைதீர் மன்றம்னு இதை வந்து சொல்கிறாங்க. இது மாநில அரசால் தான், அதாவது நம்ம மாநிலத்தால் தான் நம்ம மாவட்டங்களில் வந்து ஒவ்வொரு இந்த ஆணையங்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாநில அரசாங்கம் ஒரு மாவட்டம் அப்படின்னா ஒரே ஒரு ஆணையம் தான் இருக்கும்னு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை வந்து நிறுவக்கூடிய ஒரு அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. இது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 20 லட்சம் மதிப்பு மிக்க இந்த அளவில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாத்தையுமே மாவட்ட நீதிமன்றம் வந்து தீர்க்கும். 20 லட்சம் அப்படின்னா அது மாவட்டம், 1 லட்சத்துக்கும் கம்மியாக அப்படின்றப்ப அது மாநில அரசு, அதே இது 1 லட்சத்துக்கும் அதிகமாக அப்படின்னா மத்திய அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019, இதில் இந்திய பாராளுமன்றத்தில் 2019 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்ல ஒரு ஆண்டில் ஒரு மைல்கல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மசோதா தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா. இதை வந்து 2019 வந்து நிறைவேற்றினாங்க. இதில் நுகர்வோர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் புகார்களை நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நிவர்த்தி செய்யக்கூடியது, அதே மாதிரி நமக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியதை நோக்கமாக கொண்டதாக தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மத்திய அரசு அறிவிக்க தேதியில் இருந்து தான் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ அறிவிக்குதோ அந்த தேதியில் இருந்து தான் நடைமுறைக்கு வரும். அதே மாதிரி இதை வந்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான சட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. எத்தனை வருடங்களுக்கு மேலான சட்டம் அப்படின்னா 30 வருடங்களுக்கு மேலான சட்டம். பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது 1986 இருந்த அந்த மாற்றங்களை வந்து நிறையாவே ஏற்படுத்த முயன்றது அப்படின்றதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதிய சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இ வணிக பரிவர்த்தனைகள்,
புதிய சட்டம் நுகர்வோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையறையை இந்த இ வணிக பரிவர்த்தனை வந்து நிறையாவே நிவர்த்தி பண்ணியிருக்கு, விரிவுபடுத்தியிருக்கு. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இணையம் மூலமாகவே, அதாவது நேரடியாகவே நேர்முக கட்டுப்பாட்டில் இல்லாமல் இணையத்து மூலமாகவே நம்ம இன்டர்நெட் மூலமாகவே வந்து நம்ம இயக்கிறது, நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே அந்த இணையம் மூலமாகவே நடக்கக்கூடியது தான் இந்த இ வணிக பரிவர்த்தனை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம டைரெக்டாக கான்டாக்டில் இல்லாமல் இன்டர்நெட் மூலமாக நம்ம கனெக்ஷனில் இருக்குது, அதுலேயே வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னா பரிவர்த்தனைகள் பண்ணுறது, மின்னணு வழிமுறைகளை வந்து நம்ம மேற்கொள்கிறது, தொலைநோக்கி, நேரடி விற்பனை, இது எல்லாமே வந்து எதில் அடங்குது அப்படின்னா இந்த இ வணிக பரிவர்த்தனையில் அடங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருத்தப்பட்ட பணவியல் அதிகார வரம்பு, புதிய சட்டத்துக்கு கீழே திருத்தப்பட்ட பண வரம்புகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இப்போ வந்து நுகர்வோர் புகார்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நுகர்வோர் கொடுக்கக்கூடிய புகார்களை ஏற்றுக்க முடியும். இங்கே செலுத்தப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 10,000,000. இந்த அளவுக்கும் மிகாம வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மாநில நுகர்வோர் ஆணையம் அப்படின்றப்ப 10,000,000, இந்த ரூபாய்க்கு மேலே மதிப்பு மிகாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுனா இந்த அளவுக்கு, இதுக்கு மேலே வந்து மதிப்பு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா பணவியல் அதிகார வரம்பு, பணத்தை வச்சு அந்த பணத்தோட அளவை வச்சு அது மாவட்டமாக மாநிலமா அல்லது தேசிய அளவா அப்படின்றத நமக்கு வந்து சொல்கிறாங்க. அது பணத்தை வச்சு இருக்கிறதுனால பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புகார்களை ஈத்தாக்கல் செய்தல். புதிய சட்டம் நுகர்வோருக்கு மின்னணு முனையில், அதாவது மின்னணு அந்த முறையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த புகார்கள், நம்ம கொடுக்கக்கூடிய புகார்கள் எல்லாத்தையுமே தாக்கல் செய்கிறது, அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து நம்ம கேட்டு அதை வந்து ஆய்வு செய்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுக்கான ஒரு வழிமுறை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகார்களை ஈத்தாக்கல் செய்கிறது. நம்ம வந்து அந்த ஆன்லைன் மூலமாகவே நம்மக்கிட்ட வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நம்மக்கிட்ட வந்து நம்மளோட குறைகளை கேட்டு அதுக்கு வந்து ஆய்வு செஞ்சு நமக்கு தேவையானதை ஏற்பாடுகளை செஞ்சு தர்றாங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒழுங்குமுறை அதிகாரத்தை நிறுவுறதுக்கு இது என்ன செய்யுது அப்படின்னா, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்துக்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் விசாரணை பிரிவு வந்து இருக்கும். இப்போ தலைமை இயக்குனர் இருக்காரு அப்படின்னா, இவரோட கண்ட்ரோலுக்கு, இவரோட தலைமைக்கு கீழே ஒரு விசாரணை பிரிவு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சட்டத்தை மீறி ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்றப்ப அதில் வந்து விசாரணை செய்வாங்க அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். ஒரு புதிய சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை வந்து அறிமுகப்படுத்துது. இந்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பரந்த வரையறையை தான் அறிமுகப்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வேறு எந்த சட்ட விதிகளின்படி வெளிப்படுத்தப்படாட்டி இருந்தாலுமே நுகர்வோர் வந்து நம்பிக்கையோட அவங்க வழங்கின தனிப்பட்ட தகவல்கள் இருக்குல்ல, அதை வந்து பகிர்றது, இது எல்லாமே அடங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புகார் கொடுக்குறோம், நம்மளோட குறைகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நுகர்வோரோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த நம்பிக்கையோட அவங்க வழங்கின அந்த தகவல்கள் இருக்குல்ல, அதை வந்து பகிர்றது அப்படின்றது இந்த ஒரு ஹெட்டிங்க்கு கீழே தான் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளோட நம்பிக்கையில் வழங்கின அந்த தனிப்பட்ட தகவல்கள், நம்ம வந்து தனியாக வந்து ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா, அது நம்ம தனிப்பட்ட தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய அதை பகிர்றது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்குது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தவறான விளம்பரத்திற்கு அபராதம். தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிக்கிறவங்களுக்கு 1,000,000, கிட்டத்தட்ட 1,000,000 மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபராதம் வந்து விதிக்கிறாங்க. ஒரு விளம்பரம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்றப்ப இந்த அளவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபராதம் வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்துக்கு 2 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு விளம்பரம் எடுக்கிறோம், நம்ம ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு விளம்பரம் எடுக்கிறோம் அப்படின்னா, அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அபராதம் விதிக்கிறாங்க, சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, அடுத்தடுத்த குற்றத்தில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த தப்புகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கப்ப 5,000,000 கிட்டத்தட்ட 50,000,000 வரைக்கும், 5 ஆண்டுகள் வரைக்கும் வந்து நமக்கு சிறை அபராதம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு விளம்பரத்துக்கு ஒப்புதல் வந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த விளம்பரத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை ஒரு வருடம் வரைக்கும் ஒப்புதல் அளிக்கிறத மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வந்து தடை செய்யலாம். இப்போ ஒரு வருடத்துக்கு வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை வந்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வந்து தடையும் செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இவங்க குற்றம் செய்கிறப்ப அவங்களோட தண்டனை காலம் அப்படின்றது 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். இப்போ திரும்ப திரும்ப அவங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களோட தண்டனை காலத்தை வந்து 3 வருடங்கள் வரைக்கும் நீட்டிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா புதிய சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 1986 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 என்னென்ன புதிய சிறப்பு அம்சங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க. இ வணிக பரிவர்த்தனைகள், 2வது பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துறது, 3வது புகார்களை ஈத்தாக்கல் செய்கிறது, 4வது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுறது, 5வது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், 6வது தவறான விளம்பரத்துக்கு அபராதம் அப்படின்னு சொல்லி 6 வகையான அந்த புதிய சிறப்பு அம்சங்கள் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள், நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றங்கள் வந்து பார்க்க போகிறோம். அந்த இந்திய அளவில் அப்படின்றப்ப முதல் தேச அளவில், அடுத்து மாநில அளவில், அடுத்து மாவட்ட அளவில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது வந்து ஒரு தேச அளவில், ஒரு நாட்டோட அளவில் நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்கக்கூடியதான் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இதில் இழப்பீடு வந்து 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து தான் அந்த புகார்கள் அதே மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து இங்கே தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள் எல்லாமே மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் அப்படின்றையும் இதை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையம். இந்த ஒரு ஆணையம் இருக்குது, இந்த ஆணையத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது குறைதீர் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஆணையம், நீதி கொடுக்கக்கூடிய ஆணையம் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு பார்த்தோம், இது வந்து பழைய சட்டம். அதுக்கு கீழே 1988 தான் இது வந்து அமைக்கப்பட்டுச்சு. 1986 அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே 1988 தான் இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இழப்பீடு இருக்குல்ல, அந்த இழப்பீடுக்கு கோரப்பட்ட வழக்குகள் வந்து 20 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு, அதாவது 1 கோடியை விட கம்மியாக இருக்கணும், 20 லட்சத்தை விட அதிகமாக இருக்கணும், இந்த லெவலில் அந்த இழப்பீடு செய்யப்பட்ட அந்த வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான் டீல் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாவட்ட ஆணையம். மாநிலத்துக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடியது மாவட்ட ஆணையம். இந்த மாவட்ட ஆணையத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மேல்முறையீடுகள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாத்தோட அதிகார வரம்புமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மாநில ஆணையத்திட்ட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாவட்ட அந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தோட அந்த மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்றது இந்த மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திட்ட இருக்குது. 1 கோடிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது தேசிய அளவில், 1 கோடிக்கு கீழே 20 லட்சத்துக்கு மேலே அப்படின்றப்ப அது மாநில, இதே 20 லட்சத்துக்கு கீழே அப்படின்றப்ப என்ன அப்படின்னா மாவட்ட குறைதீர் ஆணையம் வந்து டீல் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் இழப்பீடு வந்து 20 லட்சம் வரைக்கும் விசாரிக்க அனுமதிக்கிறாங்க. 20 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா அது வந்து மாநிலத்துக்கு போயிடும். 20 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து டீல் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட பராமரிப்பு பொருட்களோட சட்டம் 1980 அப்படின்னு சொல்லி முக்கியமான சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை எல்லாத்தையுமே சுருக்கி நம்ம சுருக்கத்தில் வந்து பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் நுகர்வோர்கள் அதே மாதிரி விற்பனையாளர்களுக்கு இதில் வணிகம் அப்படின்றது ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்தில் விற்பனையாளர்கள் இருப்பாங்க, வாங்குறவங்க இருப்பாங்க. இது மூலமாக தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே இப்போ வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து விற்கிறவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி, இதே இது விற்கக்கூடியவங்களுக்கு நம்ம வாங்கக்கூடியவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, அதாவது ஒரு அரசர மாதிரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ராஜாவை எப்படி கவனிக்க
கவனிக்கணுமோ அந்த வகையில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு பட்டு சேலை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு அரசரை கவனிக்கக்கூடிய உபசரிக்க வேண்டிய ஒரு தேவையே இப்போ வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் நுகர்வோர்கள் வந்து எந்த பொருளை வாங்குறப்பையும் ஒரு ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஏமாத்திடுவாங்க, நியாயம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. அது அரசு சாராத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு சாராத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நிறைய எந்த ஒரு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நுகர்வோர் சட்டம் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் நிறையா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஒரு பொருளை வந்து வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்ம விற்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு கவனத்தோடு தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுகர்வோர் சட்டம் வந்து நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்கணும், அதே மாதிரி அவங்களோட குறைகளை தீர்க்கணும், குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவே இந்த சட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நுகர்வோர்கள் அவங்களோட உரிமை பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நினச்சாலுமே இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த காலநிலைக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தான் நமக்கு இந்த பாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த சட்டங்கள் இருக்குது, இது என்னென்ன செய்யுது அப்படின்றத தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியிலிருந்து நான் ரெண்டு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஆண்டுகள், ரெண்டு க்வெஸ்சனுமே ஆண்டுகள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு? சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு? நெக்ஸ்ட்டு, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு? இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.